சபை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரம் மாநகர சபையில் உடனடியாக மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் செயற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கலாம்னு சொன்னால், நீங்கள் உள்ளே இருந்து பார்த்த அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில சில விஷயங்கள் குறைபாடுகளாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இந்தந்த விஷயங்களை மாற்றினால் மாநகர சபை இன்னும் கொஞ்சம் வினைத்திறனாக செயற்பட முடியும்னு சொல்லி, அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது? மிகவும் வினைத்திறனாக செயல்பட முடியும் மாநகர சபை. அதாவது வந்து நிர்வாகிகள், அதாவது தலைமை அதிகாரி என்பது முதல்வர். ஒரு இடத்திலே வந்த மாநகரசபையை பொறுத்தவரை நான் பேசுவதாக இருந்தால், தலைமை அதிகாரி என்பது முதல்வர் தான். முதல்வர் தெரிவு செய்யப்பட்டு, மக்களால் தெரிவு செய்யப்பட்டு சென்றால் முதல்வர் தான் அங்கே தலைமை அதிகாரி. இந்த தலைமை அதிகாரி தன்னுடைய பொறுப்பை திறம்பட செய்தால் நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இங்கு நிர்வாகிகள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் சில விடயங்களை செய்கின்ற பொழுது அந்த விட்டு கொடுப்பு தன்மைகளை உருவாக்கியோன்னா அவர்கள் அதை ஒரு ஒரு பலவீனமாக நினைத்து அவர்கள் இவர்களை வழிநடத்தக்கூடிய சூழல் உருவாகியிருந்தது. எனவே நாங்கள் அதனை ஒரு திறம்பட செய்ய வேண்டும். ஒரு முதல்வராக அந்த இடத்திலே அமர்ந்திருந்தால் அந்த முதல்வர் திறம்பட செய்ய வேண்டும்.